இரு, உன்னை எங்க அப்பா கிட்டே சொல்றேன். அப்பா, அப்பா! என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா கத்துற? இங்க பாருங்கப்பா. இவன் தான் பைரவனா? உனக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா ஆப்பு. ஏமா, யாருமே இல்லையம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? அப்பா, எனக்கு பைத்தியம் மட்டும் தான் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதுப்பா. அப்புறம் திடீர்னு திடீர்னு நாலு குழந்தைங்க வந்திருக்காங்கப்பா. அவங்க என்ன கண்ணமானு சொல்றாங்க. அப்புறம் இதோ நிக்கிறானே இந்த குண்டு பையன், என்ன அடிக்கிறான்ப்பா. அப்பா பாருங்க, பைப்ப கூட என்ன அடிக்கிறான்ப்பா. என்னம்மா, இங்க யாருமே இல்லையம்மா. என்ன பண்ணீங்க? இவ்ளோ பெரிய உருவம், இது நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியல? ஐயோ, அடிக்கிறேன் பாருங்கப்பா. என்னம்மா, இங்க யாருமே இல்லையம்மா. போங்கப்பா, நீங்களும் உங்க உருப்படாத மந்திரமோ. ச்சே, நான் ஏகேட கேட்டு போறேன், போங்க. இருமா இருமா, நான் பார்த்து சொல்றேன். ஓ யாருமே இல்லையம்மா. யோப்பா, அந்த பாழப்பன மந்திரத்தை மறுபடியும் சொல்லி பாருங்கப்பா. கண்ணை மூடி மந்திரம் சொன்னதா அவன் குத்துறானேமா? கண்ணை திறந்து பார்த்தா மட்டும் அவன் குத்துறது தெரிய போதா? கரெக்ட். ஏமா, நான் பேசுறத அவனுக்கு கேட்டுச்சு போல இருக்குமா? திருப்பி அடிக்கிறானேமா அவன். நல்லா குத்துட்டோம். அவன் குத்துறத நான் வாங்கல, இப்ப நீங்க வாங்குங்க. டேய் குத்துறா, நான் போறேன். ஏமா, ஒரு நிமிஷம் இல்லமா. நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து பெரிய யாகம் நடத்தி அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நாளைக்கு நீங்க வரதுக்குள்ள நான் உயிரோட இருந்தா பார்க்கலாம். போங்கப்பா. ஏன் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கறவன் யாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? என்னது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா, ஆனா அடி மட்டும் விழுது. நம்ம வீட்லயே தங்கி நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பானா? நம்ம கண்ண என்னடானா, எலும்பு கூட பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்றான். அவன் தான் சின்ன பையன், ஏதோ விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறான். ஆனா கங்கா என்னடானா, யாரோ அடிக்கிறாங்க குத்துறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா. நம்ம வீட்டில் என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி அடிக்கடி நடக்குது? இந்த குழப்பம் எப்பதான் தீரும்? அட கடவுளே, இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்பதான் மீளுவேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆண்டவா, நீ தான் என்ன காப்பாத்தணும். ஒண்ணுமே புரியலையே. கங்கா, கங்கா! என்னப்பா? அம்மா எங்க போயிட்டாங்க? கண்ணா, உன்னதான் கேக்குற, அம்மா எங்க? அவங்க அம்மா வரமாட்டாங்க அங்கிள். ஏன்? அவங்க வெளியில போயிருக்காங்க. ஏன், எங்க போயிட்டாங்க? மந்திரவாதி பைரவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க கங்கா? எதுக்கு மந்திரவாதி பார்க்க போனோம்? எங்களை எல்லாம் வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக. இதை பாருங்க, ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். மேலும் என்னை குழப்பி என் சட்டையை நானே கிழிச்சுக்க ரேஞ்சு கொண்டு வந்துடாதீங்க. சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? நான் சொல்றேன்ப்பா, ஒரு நாள் மந்திரவாதி பைரவனும் கண்ணம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நம்ம அம்மாவை எலும்பு கூட ஆக்கிட்டு போயிட்டாங்க. எலும்பு கூட தான்ப்பா நம்ம அம்மா. கண்ணா, என்னடா சொல்ற? நீ சொல்றத என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்க முடியல. இப்படிலாம் கூட நடக்குமா? ஓ, எனக்கு தலையே சுத்துது. இதுக்கே தலை சுத்தினா எப்படி? இதையும் கேளுங்க, சுத்துற தலை வெடிச்சாலும் வெடிக்கும். ஆமா அங்கிள், அன்னைக்கு இடிஞ்ச வீட்ல இருந்து கண்ணனை கூட்டிட்டு வந்த பிறகு நாங்க எலும்பு கூட இருந்த அந்த கங்காவை போய் சந்திச்சோம். கண்ணன் சொன்ன எல்லாத்தையும் அது எங்ககிட்டயும் சொல்லுச்சு. எப்படியாவது பைரவன் கண்ணம்மாவோட சதிய முறியடிச்சு எங்களை ஒண்ணு சேர்த்து வைங்கன்னு சொல்லி அழுதுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா கங்காவா இருக்கிற கண்ணம்மா கண்ணனை குணமப்படுத்திட்டு இருந்தா.
இல்லம்மா, இத்தனை வருஷம் என் கங்காவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். நேத்து வந்து உங்களுக்கு கங்கா பத்தி அப்படி என்ன தெரியும்? நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் நம்ப மாட்டேன். பாப்பா, நான் சொல்றதுனா உண்மைப்பா, எங்களை நம்புங்கப்பா. நீங்க வேணும்னா நம்ம அம்மா கூட பேசுறீங்களா? அங்கிள், அவங்க எங்க தான் இருக்காங்க? நான் வேணா கூப்பிடட்டுமா? ஆமாப்பா, நான் அம்மா கூப்பிடட்டுமா? அம்மா, அம்மா. என்னங்க இவங்க சொன்ன அத்தனையும் உண்மைங்க? நான் தாங்க உங்க கங்கா. நீங்க கிடைக்கலங்கிற கோவத்துல கண்ணம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லி இத்தனை குத்தியும் பண்ணிட்டாங்க. என்ன இப்படி எலும்பு கூட மாத்திட்டாங்க. நான் தாங்க உங்க கங்கா. கௌரி, அங்கிள் இன்னும் முழுசாவே நம்பல. நம்ம மேல அங்கிளுக்கு நம்பிக்கையே இல்ல. மந்திரவாதி பைரவன் வீட்டுக்கு போயிட்ட கண்ணம்மா நாளைக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லுவா. அவனும் வீட்டுக்கு வந்து நம்மள வீட்டை விட்டு போக சொல்வான். அப்படி அவன் சொல்லும் போது அங்கிள் நம்மள நம்பினா போதும். வாங்க போலாம். இந்த குழந்தைங்க சொல்றது நம்ப முடியலையே. நம்ம கங்காவா இப்படி இருக்க போறா? இல்ல இல்ல, எதா இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். பொறுத்திருந்து பாப்போம். ஹலோ. ஆ சார், சொல்லுங்க சார். சார், அப்படியே சார், ரொம்ப சந்தோஷம் சார். சார், அப்புறம் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன், அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ரீடியாக கொடுத்துட்றீங்களா? ஆமாம் சார், செக்காக கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும். அதுக்குள்ளே என் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடும், அதனால தான். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சரி சார், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார். காலைல 10 மணிக்கு நான் பேங்க்ல இருப்பேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆண்டவா, மூசா, இந்தாப்பா இந்த பாலக்குடி. ஐயோ, என்னக்கா இது? ஏற்கனவே விருந்து சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன், அதுவும் இல்லாம ஸ்வீட்டு அது இதுன்னு வேற கொடுத்துருக்கீங்க. அதையும் சாப்பிட்டிருக்கேன், வயிறு இப்ப ஃபுல்லா இருக்குக்கா. இப்ப என்னால முடியாது. என்ன மூசானே, வளர்ற பையன், பால் தானே குடி. ஐயோ வேண்டானே, ஏற்கனவே 2 நாளா நீங்க எனக்கு ராஜ உபச்சாரம் பண்ணிருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே இங்க உட்கார்ந்து சாப்பிடுறது? அண்ணன் அண்ணன் அவரை வாய் நிறைய கூப்பிடுற நீ, இத உன் அண்ணன் வீடா நினைச்சிட்டு உன் வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கலாம் மூசா. இது நீ கொடுத்த வாழ்க்கை மூசா. என்ன அறியாமலே நான் செஞ்ச தப்புனால தாயோட சாபத்தை வாங்கிட்டு தத்தளிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை சரியான நேரத்துல நீ வந்து தூக்கி விட்ட, இல்லனா நான் மூழ்கியே போயிருப்பேன். என் கண்ணுக்கு தெரியற முள்ளு உங்க காலடியில இருக்கும் போது அதை தூக்கி தூர வீசுற மாதிரிதான் ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன வாக்கியத்துல எங்களுக்கு புரிய வச்சிட்டே மூசா. நீ மனித பிறவியே இல்ல மூசா. நீ இங்க வந்த நாள்ல இருந்து எனக்கு தொட்டதெல்லாம் தொலைங்குது. லோன் கூட சாங்ஷன் ஆயிடுச்சு, எல்லாமே உன்னால தான்ப்பா. உனக்கு நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். என்னால உனக்கு ஏதாவது ஆகணும்னு சொல்லு, கண்டிப்பா நான் செய்யறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களை பத்தி அத்தனை விஷயத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. உன்னை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லு, நீ யாரு, உங்க அம்மா அப்பா யாரு? சொல்றேன், தண்டனை காலத்தை இந்த பூமியில கழிக்கிற என்னோட பூர்வாசிரமும் பூதலோகம். உங்களால நம்ப முடியலனாலும் நம்பித்தான் ஆகணும். நான் ஒரு பூதகுல இளவரசன். என் தாத்தாவை மீட்கிறதுக்காக ஆவுடையம்மா கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியில ஒரு மந்திர வாக்கியத்தை தேடி நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல உங்களோட சாபத்தால அந்த அம்மா சுவடிய பார்க்காம இருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்க சாபத்தை நான் போக்குனேன். இப்ப நீங்க உங்க சபதத்தை விளக்கிக்கிட்டு ஆவுடைய அம்மாவை மறுபடியும் சுவடி பார்க்க வைக்கணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, அது போதும் எனக்கு.
நீ சொல்றத பார்த்தா எனக்கு எங்க பாட்டி சொன்ன கதை மாதிரி இருக்கு. ஆனா இது உண்மையா பொய்யாங்கற ஆராய்ச்சிக்கு நான் இப்ப வரல. உனக்காக, நீ எனக்காக செஞ்ச உதவிக்காக எப்படியாவது அந்த அம்மா கையில கால்ல விழுந்தாவது மறுபடியும் அந்த சோடியை பார்க்க வைக்கிறேன். எனக்கு அது போதுங்க. வாங்க இப்பவே போலாம். சரி வா, வரமா. வரேன்க்கா. அம்மா, ஆவுடையம்மா, ஆவுடையம்மா கொஞ்சம் கூப்பிடுங்க. கூப்பிடுமா? அம்மா, ஆவுடையம்மாட்ட சண்டை போட்டதுல இதுக்கும் கொஞ்சம் கோபம். அதான் அப்படி போகுது. குடிய கெடுக்கிற ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து என் வீட்டுக்கு எதுக்குடா வந்தீங்க? குடிய கெடுத்தமா? நாங்க யார் குடியம்மா கெடுத்தோம்? விளக்கம் சொன்னா மட்டும் உங்களால கெட்ட குடும்பங்கள்லாம் தலைச்சிடுவா போகுது. சாமி கிட்ட சவால் விடுற ஓங்கிட்டயோ, குடும்பத்துக்கு செய்வினை செய்யற இவங்கிட்டயோ நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல கிளம்புங்க சிவகாமி. இவங்க நின்ன இடத்த சாணம் போட்டு மொழுகு. அம்மா, நாங்க அந்த மாதிரி பாவங்கள் எதையும் பண்ணல. மருதன் அவர் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க உங்களை மறுபடியும் சோடி பார்க்க சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. அம்மா, உங்க கோபம் எனக்கு புரியுது. அந்த சுவடியோட மகிமை தெரியாதப்ப நான் அதை ஏளனமா பேசினது, நீங்க அந்த சுவடியை பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட சவால் விட்டது எல்லாமே தப்புதான்மா. அதுக்காக மனப்பூர்வமா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு மறுபடியும் நீங்க அந்த சோடியை பார்க்கணுமா? அடச்சி, தள்ளிப்போ. நீ நின்ன இடத்திய நான் மொழிகி விட சொல்றேன். நீ எங்க கால பிடிக்க வரியா? அந்த பாவத்தை நான் எங்க போய் கழுவுறது? நீ பார்க்க சொன்னா பாக்கிறதுக்கும் நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் இல்ல. சுவடி ஒண்ணும் தெருவுல ஒட்டிருக்கிற சினிமா போஸ்டரும் இல்ல. போட்ட சபதம் போட்டதுதான். பௌர்ணமி முடியட்டும். என்கிட்டயே சவால் விட்ட உன்னையும் என் வீட்டுக்கே செய்வினை அனுப்பின இவனையும் கவனிக்கிறேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அம்மா, முதல்ல இருந்து நீங்க என் மேல தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கீங்க. பௌர்ணமி முடிகிற வரைக்கும் ஓலச்சுவடி உங்க கையிலே இருக்கட்டும்.